கூட்டம் முறை போகணும். ஸோ இந்த கொரோனா லாக்டவுனுக்குள்ள 1900 வரைக்கும் போனோம். அப்போ ஒரு சில செய்கிறது அது வந்து பொம்மை மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்றோம், ஒரு வைக்கல இந்த இதுண்ட ஸ்டாண்ட் தண்ணியுமே இல்லாமல் வந்து மயிர் வைக்கணும். அப்படி பார்த்தா அப்படி பெயின் எந்த வாரம் நான் சொல்றேன். சில அவராது ஃபுல்வியர் செய்யிருக்கிறோம், 7-8 அடிக்கெலாம் செய்யிருக்கிறோம். முதலர் கலர் அடிக்கிறது, அதுக்கு மேலதான் இம்போசிங் சொல்லி தனியார் கலர் அடிக்கலாம். வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்குறது வந்து ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை 2023. அதில் இருந்த ஒரு ஸ்டால் வந்து ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட், அதாவது சித்திரங்கள் சரி, நிற ஓவியங்கள், மற்றது சிற்பக்கலைகள் சம்பந்தமான ஒரு ஸ்டால் இருந்தது. அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து அந்த சிற்பக்கலை செய்ததாக சிலைகளை வடிவமைச்ச அந்த அவரோட தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். இப்போ அவற்றை அமைப்புகளை பார்த்தோம்னு சொன்னால், இதில் ஒரு ஐயா ஒராள்ட அமைப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கு, பஸ்டோட மேல முக அமைப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கு. இதில் கீழே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் நிமிந்து பார்க்குற மாதிரி, ஒரு இதில் இருந்தோண்டு நிமிந்து பார்க்குற மாதிரியும், இதில் ஒரு வயது போன ஐயா கீழே நிலத்தில் இருக்கிற மாதிரியான அமைப்பு இதில் இருக்குது. அதை விட நடுவில் வந்து இந்த சின்னாக்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வந்து அதில் இருக்கிறார். அப்போ வந்து அவை வந்து கிட்ட பார்க்கும்போது அவைய பயப்படுத்தி இதன்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த சீன் ஒன்று நடந்து கொண்டு இருந்தது. பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்த்து கொண்டிருக்காங்க சின்னாக்கள் விளையாடி கொண்டே இருக்கணும் அவரோட. ஸோ அப்படி வந்து இந்த இது போனது. இதில் வந்து இப்போ டோட்டலாக எவ்வளவு வர சிற்ப இதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால், அங்காலேயும் வந்து ஒரு சிலை அமைப்புகள், அதாவது ஒரு வயது போன அம்மாவோட சிலை இருந்தது. இதில் ஒரு சின்ன ஒரு ஆணோராளுண்ட சிலையோண்டு இதில் பின்னுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அந்த சிற்பக்கலை சம்மந்தமாக செய்த அவரோட கொஞ்சம் நேரம் கதை. வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களோட இந்த என்ன மாதிரியான இதில் ஒர்க்கு வந்து நீங்கள் செய்த இதில் விஷயங்கள் இருக்குது? நான் சேர்ந்து ஃபுல் ஃபிகரும் அதில் போர்ட்ரைட் ஸ்கல்ச்சராலும் இருக்குது. ஆ, போர்ட்ரைட் ஸ்ட்ரக்சரலும் கூட இருக்கு அதில். இதில் அந்த மூன்று இது போர்ட்ரைட்டும் இந்த தான். ஆ, ஓகே ஓகே, சரி சரி ஓகே. மேலே இந்த ஸ்டாச்சுஸும் கூட தானே? ஓ, இந்த ஸ்டாச்சு அதனால் ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்க. அதில் இருக்கிறத வெண்டாக இருக்கிறது எல்லாம் இது என்ன மாதிரி எண்ணத்தில் செய்திருக்குது? இது ஃபஸ்ட்டு வந்து கிளையில் செய்கிறது ஆரம்ப இது. அதுக்கு பிறகு பிஓபியால் காஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த அச்சை பிரித்து அப்புறம் அதுக்குள்ளே ஃபைபர் காஸ்டிங் பண்ணியிருக்குது. ஆ, ஓகே. ஃபைபர் சீமெண்ட்லாம் செய்து கொள்ளலாம். ஆ, ஓகே. எது ஈஸியோ அந்த மாதிரி அவங்க கேட்குற கஸ்டமர்ஸ் கேட்குற இதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுவோம். அந்த இப்போ இது ஒன்று, இப்போ இதில் இருக்கிற ஐயாண்ட சிலை எப்படி செய்கிறான்னு சொன்னால் எவ்வளவு நாள் உங்களுக்கு தேவைப்படும்? எங்களுக்கு சில செய்கிறதுக்கு 2 கிலோமே நான் தேவைப்படும். எனக்கு தேவைப்பட்டது இப்போ இல்லாமல் சில சில பேர் இருக்காங்க, 1 கிலோமே இல்லை 3-4 முடிக்கிறாங்க இருப்பாங்க. இப்போ எங்களை அறிவு கேட்டு வரையும் எங்களுக்கு 2 கிலோமே முடிக்கும் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மோல்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2 நாள், அதுக்கு மோல்டை பிரித்து அப்புறம் அதில் காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள், அப்புறம் அதில் ஜாயின் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு 3-4 கிலோமே எடுக்கும். இதுக்கு மோல்டு எடுத்து பிறகுதான் ஃபஸ்ட்டு வந்து கிளையில் செய்கிறது. அந்த அளவு திட்டத்தை பார்த்து கிளையில் செய்துட்டு பிறகு அந்த பார்ட்ஸாக பிரித்து பிரித்து இதுகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டு இதில் இந்த இடங்களை பிரிச்சுட்டு அதுக்குள்ள பிஓபி அடிக்கிறது. பிஓபி அடிச்சுட்டு அப்புறம் அந்த காஸ்டிங்கை கலட்டி அந்த அச்சை கலட்டி எடுக்கிறது. கலட்டி எடுத்துட்டு அந்த மோல்டுக்குள்ள அப்புறம் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு அதில் வெக்ஸ் எல்லாம் பூச்சி ப்ரோ காஸ்டிங் பண்ற ஃபைபர் காஸ்டிங் பண்றது. அப்ப இது एक्चुअली ஃபைபர்ல செய்துருக்கீங்க? ஃபைபர்ல செய்தாது. ஓவர் இப்ப ஃபைபர் மெட்டீரியல் மட்டும் தான் இல்ல வச்சிருக்காங்க. ஆ, சரி. சிமெண்ட் இருக்கணும் வைக்கல. ஆ, அதல் வெயிட் ஆகும் இருக்கு மேல. வெயிட் ஆகும், பயங்கர வெயிட் ஆகும். இதுல டச் உடைஞ்சிட்டா டேமேஜ் பாத்து கொள்ளலாம் ஈஸியா. உடைஞ்சா திருப்பி ஃபைபர் எடுத்து அப்ளை பண்ணி பேசிங் செய்து கொள்ளலாம். ஆ, சரி. அதனால இது வந்து ஈஸி, அந்த செய்யறதும் ஈஸி, உடைஞ்சா டேமேஜ் செய்யறதும் ஈஸி. சிமெண்ட்ல தூக்கி கொண்டு தெரியறது கஷ்டம். அதை உடைஞ்சிட்டாலும் பிர அந்த முதல் செய்த அந்த பேசிங் எடுத்து சிமெண்ட்லேயே டிரெக்டாக செய்து கொள்வாங்க. கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு அந்தளவுக்கு சிமெண்ட்ல டிரெக்டாக நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ நாங்கள் மண்ணில் செய்துட்டு திருப்பி அதில் மூட் பண்ணி திருப்பி அதில் அப்ளை இதில் சிமெண்ட் காஸ்டிங் பண்ணுறதுக்கு. அப்போ அவ்வளோ வந்த இதுகள் செலவாகுமே இதோட? எங்கள் முதல் ஆரம்பத்தில் ரேஷன்லாம் 300 ரூபா போனது. ஸோ இந்த கொரோனா லாக்டவுனுக்குள்ள 1900 வரைக்கும் போனது. அப்போ ஒரு சில செய்கிறதுக்கான கூலியே கூட போகும். சாமான் கூலி மட்டும், அந்த திங்ஸுக்கான கூலி மட்டும் கூட போகுது. மேட்டர் வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு சிலையை செய்துட்டு அந்த ஆக்கள் மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் இப்படி செய்கிறதுக்கும் என்ன? அது வந்து பொம்மை மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. என்ன சொல்கிறோம், ஒரு ஒன்று வைக்கல இந்த இதுண்ட ஸ்டாண்டர்ட் எடுக்காது. அது அது வந்து மேட்டர் இப்படி ஃபினிஷிங் செய்யல, அந்த இந்த டெக்ஸ்டர் வர மாதிரிலாம் செய்து கொள்ளல. அது இந்த டெக்ஸ்டர் வர மாதிரி செய்ய அந்த நோமலாக செய்யணும்னா அந்த பூசின மாதிரி மெழுகு மாதிரி செய்துட்டு அந்த பெயிண்டிங் பண்ணலாம்.
அடுத்து அது வந்து அவ்வளவு ரியலிசமா இருக்கும் பாக்க ரியலிசமா இருக்கு அப்படின்னு பாத்தா அந்த பண்ணியுமே இல்லாம வந்து மயிர் வைக்கணும் அப்படி பார்த்தா அப்படி பெயிண்ட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணா எல்லாம் அவ்வளவு ரியலா கொண்டுருவோம் அப்ப தனியா கலர மட்டும் காட்டி இந்த பெரிய யோசனை இருக்கு ஆனா இதுல ஒரு இம்போசிங் பண்ணிக்கல எங்களுக்கான ஸ்டைல் ஒன்று இருக்கும் சில சில டெக்ஸ்சர் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறது டெக்ஸ்சர் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்க கண்ணாடி எல்லாம் வந்து கம்பில வெட்டி வைக்கிறது அப்படி எல்லாம் வைப்பாங்க உங்களுக்கான இப்ப கூட பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிதான் செய்வாங்க நாங்க அவங்கள பார்த்து பார்த்து பழைய அவங்களோட அந்த பினிஷிங் டச் எடுத்துக் கொள்ளல அவங்களால நாங்க இப்பதான் வளர்ந்து வரோம் அப்ப அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து நாங்க இப்ப நீங்க ஒரு இடத்துல கொண்டே ஒரு சிலையை வைக்கிறோம்னு சொன்னாலும் அதை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்லி பார்க்கும் போதும் இப்ப எஃபெக்டா இருக்கிறதும் வந்து இப்படி இந்த கலர் அடிக்காம இப்படி செய்யறதான் பெஸ்ட்னு சொல்றீங்க என்ன இப்ப வரும் நான் சொல்றேன் அவராத விருப்பத்தை பொறுத்து அதுவே எனக்கு அந்த மாதிரி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பெருசா இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு நாள் பாக்கிலும் பாக்கணும் ஆசையா இருக்கும் ஒரு மாதிரி அதுல அடிச்சிட்டோம்னா ஒரே பொம்மை மாதிரிதான் இருக்க போகுது எந்த நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது கொஞ்சம் ஒவ்வொரு நாள் பார்க்க போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் பாக்குற மாதிரி இருக்கும் இப்படி வந்து கொஞ்சம் நீளமான பெரிய ஸ்டேஜஸ் மாதிரி செய்யறீங்களா இப்ப இது ஃபுல் ஸ்டேஜ் ஃபுல் பியர்ஸ் இருக்கு வேல் எட்டு அடிக்கு எல்லாம் செய்யறோம் இப்ப பிள்ளையார் சிலை எல்லாம் நாங்க பெரிய ஒரு வேல் அடி பிள்ளையார் சிலை அதுல வந்து பலமையா ஒரு பிள்ளையார் சிலைன்ற அந்த கோயில இருக்கிற சிற்பங்களை தாண்டி ஒரு ஆள் உடம்பான ஆள் ஆடினா எப்படி இருக்கும்ன்ற ஒரு தன்மையோட செய்யறாங்க அது கொஞ்சம் நல்ல சிலையா அது கழிச்சு அவங்களுக்கு அது கிடக்கு அது வேல முடியல என்ன கிட்ட நடந்து அது நிறைய கேள்வி வந்தது அது என்னன்னு எப்படி செய்யறீங்க பிள்ளையார ஒரு ஐயாவால் வந்து கேட்டார் அப்படி நாலு கை அப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் நல்லா சொல்லிட்டு போனவர் மற்றது வந்து பட் ஒரு வேறு ஒரு சிறிய ஒன்று செய்ததுன்னு சொன்னீங்க பாரதியாரையும் வள்ளுவரையும் அது என்ன மோட்டிவ் அது அப்படி கேட்டவங்களா இல்ல அது அவங்களா கேட்டவங்க என்ன சொன்னா அவருக்கு அந்த பாரதியார் வள்ளுவர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல தமிழ் பெற்ற அப்படின்னு சொல்லி கதைக்கிறாரு அதுக்காக கேட்டவர் அதோட நம்ம என்ன சொல்றது ஸ்கெட்ச் கார்டு பண்ணி காட்டி அதை ஓகேன்னு சொல்லி சொன்னா தான் செய்யணும் பாதி 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 கூடிய முதல் பழையக்குல அப்படி பழகினதான் எங்களுக்கு அப்படிதான் பழக்கினோம் எங்களுக்கு அகாடமியில இருந்து சாதிக்கணும் இதில் வந்து இந்த கலைஞர்கிட்ட படைப்புகள் வந்து இதில் நிறைய அவங்களோட படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான கலைகளுக்கு வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ண வேணும் அந்த கலைஞர்கள் இப்படி எங்களோட மண்ணில் இருக்கணும் அப்போ எங்களோட தேவைகள் ஏற்படும் போது எங்களோட தேவைகள் அவைகள் நூடாக நாங்கள் பூர்த்தி செய்து அதாவது ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம்டா கூட அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அந்த நவீன கலை உணர்வுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளுக்கும் ஒரு முயற்சிகளுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண வேணும் எங்களோட ஆதரவுகள் வந்து வைக்க தேவை அதோட வந்து எங்களோட இந்த வீடியோ முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம் எங்களோட வீடியோஸை பார்த்தவங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு தாங்கோ நன்றி